கனடா முழுவதும் இந்தியர்களுக்கு எதிரான வன்முறை அதிகரித்து வரும் நிலையில் அங்கு வசிக்கும் இந்தியர்களும் இந்திய மாணவர்களும் எச்சரிக்கையாக இருக்குமாறும் தூதரகங்களில் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ளுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் பஞ்சாபை தனி நாடாக அறிவிக்க கோரி கனடாவில் உள்ள சீக்கிய பிரிவினைவாத அமைப்புகள் வாக்கெடுப்பு நடத்தின. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த இந்திய அரசு கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை மூலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடாவில் மதவெறி வன்முறைகளும் இந்தியாவிற்கு எதிரான குற்ற நடவடிக்கைகளும் அதிகரித்துள்ளது என்றும் அதனால் கனடாவில் வசிக்கும் இந்தியர்கள் படிக்கும் இந்திய மாணவர்கள் கனடாவுக்கு செல்லவிருக்கும் இந்தியர்கள் அனைவரும் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி கேட்டுக் கொண்டுள்ளது. கனடாவில் உள்ள இந்தியர்கள் ஒட்டாவா, டொரோண்டோ மற்றும் வான்கூவரில் உள்ள தூதரகம் மற்றும் துணை தூதரகங்களில் தங்களது விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் maDAD.gov.in என்ற இணையதளம் மூலம் விவரங்களை பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.